வணக்கம். இந்த பதிவு முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பரு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த பருவை போக்குறதுக்கான சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பரு மட்டும் கிடையாது, கருமை, அந்த கருவளையம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிள் ஃபார்ம் ஆகிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயசான தோற்றத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட சில முக சம்பந்தப்பட்ட சரும சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இதுலேருந்து நீக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரெண்டே ரெண்டு பொருள் தான் நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. நாட்டு மருந்து கடையில் போய் மகிழம்பூ அப்படின்னு சொல்லிங்கன்னா காஞ்சி அழகாக ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மகிழம்பூவை நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஜாதிக்காய் பவுடர் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பருவம் இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கனாக்கா அழகாக பருவம் சூப்பராக போயிடும். அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியா வைரஸ் எல்லாம் கழிடும். கருவளையத்து பக்கத்தில் போட்டிங்கன்னா கருவளையும் போயிடும். ஃபேஸில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பிறகு தான் உங்களுக்கே தெரியும் இந்த டிப்ஸ் எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆண் பெண் இருவருமே போடலாம். ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பளபளப்பாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலிவாக இருப்பீங்க. கண் பார்த்திங்கன்னா பல பல பலபலன்னு இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பொலிவும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் ஸ்கின்னுக்கு ஒரு பெரிய க்ளோவும் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஃபார்முலா. ஸோ ரெண்டே ரெண்டு பொருள் தான், நீங்கள் நிறையாலாம் எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகிழம்பூ நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. உங்களுக்கு வந்து போய் மகிழம்பூன்னு கேட்டு வாங்கிக்கோங்க 100 கிராம். அதை நல்லா மிக்சியில் போட்டு அந்த கல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாதிக்காயை வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு எடுத்துகிட்ட போட்டு நீங்கள் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி பன்னீர் மட்டும் சுத்தமான பன்னீராக வாங்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாலும் சூப்பர் ஃபேஸ் பேக் ஆகிரும். பரு எங்கெங்கே இருக்கோ வைக்கலாம். அதேமாரி பால் பருவலெல்லாம் வைக்கலாம், சூப்பராக சீக்கிரமாகவே குணம் கிடைக்கும். மங்கு படை அந்த முகசரும பட்டத்தில் இந்த கருமையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டிங்கனாக்கா சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஈஸியஸ் மெடிசின் போட்டு பாருங்கள். அந்த மகிழம்பூவோட வாசம் அழகான ஒரு சூப்பராக இருக்கும், உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு கிடைக்கும், ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஃபேஸில் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க நீ என்ன போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு வாசம் தரக்கூடிய ஒரு நேசம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பரு போக்குறது. பரு மட்டும் போக்குறது இல்லை, இது அருமையான ஒரு டிப்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.